ஜடையம்பாளையம் ஊராட்சியில் 25 ஆண்டுகள் தலைவராக பதவி வகித்த ஊராட்சி தலைவர் ஆர் கே பழனிசாமிக்கு பாராட்டு விழா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியம் ஜடையம்பாளையம் ஊராட்சியில் 25 ஆண்டுகள் தலைவராக பதவி வகிக்கும் ஆர் கே பழனிசாமி மற்றும் தலைவராக பதவி வகித்த இவரது மனைவி ராஜேஸ்வரி பழனிசாமி ஆகியோர் வெள்ளி விழா காணும் இவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஜடையம்பாளையம் ஊராட்சியின் தலைவராக ஆர் கே பழனிசாமி 1996 ஆண்டு முதல் முதலாக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து இவர் இரண்டு முறையும் இவரது மனைவி ராஜேஸ்வரி பழனிசாமி இரண்டு முறையும் தலைவராக பதவி வகித்தனர். தற்பொழுது மூன்றாவது முறையாக தலைவராக பதவி வகிக்கும் ஆர் கே பழனிசாமி இவர் பதவி காலத்தில் ஊராட்சி முழுவதும் சாலைகள், பாலங்கள், குடிநீர் விஸ்தரிப்பு, ஏழை மக்களுக்கு தொகுப்பு வீடு மற்றும் பசுமை வீடுகள் கட்டியும் அடிப்படை வசதிகள் செய்தும் கொடுத்துள்ளார். தொடர்ந்து 25 ஆண்டுகள் தலைவராக பணியாற்றி வருவதையடுத்து ஊராட்சி பொதுமக்கள் சார்பில் இவர்களுக்கு பாராட்டு விழா ஆலங்கொம்பு வெள்ளை விநாயகர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் ரவிக்குமார், தொட்டுபாவி தினேஷ்குமார் ஆகியோர் வரவேற்று பேசினர். துணைத்தலைவர் மாறனன், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சியைச் சேர்ந்த பல்வேறு ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், மகளிர் சுயஉதவிக் குழுவினர், ஒப்பந்ததாரர்கள், கோவில் கமிட்டி நிர்வாகிகள், பொதுநல அமைப்புகள், முன்னாள் நகர் வார்டு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் இருவரையும் பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பாராட்டு விழாவில் கோவில் விஜயலட்சுமி பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் ஓ ஆறுமுகசாமி, முன்னாள் போலீஸ் டிஎஸ்பி வெள்ளியங்கிரி, கோவை மாவட்ட ஒக்கலிக்க கவுடர் மகாஜன சங்க தலைவர் தம்பு, சிறுமுகை பி என் ராஜேந்திரன், பவானி ஆற்று நீர்ப்பாசன விவசாயிகள் சங்க நிர்வாகி ஏ இ துரைசாமி, வெள்ளை விநாயகர் கோவில் விழாக்குழு தலைவர் கண்ணப்ப வாத்தியார் ஆகியோர் வாழ்த்து பேசினர். ஊராட்சி பணியாளர்கள், வார்டு உறுப்பினர்கள், முன்னாள் ஊராட்சி செயலாளர்கள் ஆகியோர் சார்பில் வெள்ளி வாழ் பரிசாக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஆலங்கொப்பு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10 வகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. பின்னர் ஊராட்சித் தலைவர் ஆர் கே பழனிசாமி ஏற்புரையாற்றினாா்.